ஹாய் பிபோஸ் இன்றைக்கி நாம பார்க்க போற ஒரு பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாகவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கான காரணங்கள் ரொம்பவே தீவிரமான முறையில் விசாரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாரு இப்போ அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க நீலகிரி மாவட்ட ஆணையர் சார்பாக பார்த்தோம் அப்படின்னா ஐந்து தனிப்படை குழுக்களை அமைச்சு இப்போ ஜெயலலிதா மறைவுக்கான காரணங்கள் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்மந்தப்பட்ட காரணங்கள் இப்போ விசாரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இதுவரைக்கும் நூற்றி இருவதுக்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க இதில் பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு அப்படின்னும் தெரிவிக்கப்படுது கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எடப்பாடி தரப்பினர் தான் இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் குற்றச்சாட்டுக்களாக வெளியே வந்திருக்கு இருந்தாலும் முறையான ஆதாரங்களோடு இது சம்மந்தப்பட்ட நிறைய பேர் கூடிய வரை கைது செய்யப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவில் இருக்க மர்மங்கள் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு இப்போ வரைக்குமே அவர் எப்படி உயிரிழந்து போனார் உயிரிழந்து போகும்போது ஏன் சிசிடிவி கேமராக்களை அப்போல்லாம் மருத்துவமனையிலேருந்து நீக்கினாங்க அப்படி அந்த சிசிடிவி காட்சிகளில் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வரைக்குமே மக்கள் மத்தியில் வெளியாகாமலே தான் இருக்குது இந்த ஒரு நிலைமையில் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவோட ஒரு சிறந்த ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னு சொல்லப்படுறாரு கடைசி வரைக்குமே திருமணம் செய்யாமலே வாழ்ந்துகிட்டு இருந்த ஜெயலலிதா அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களோட இணைத்து வைசித்து பேசப்பட்டாங்க ஒரு நடிகையாக வாழ்க்கையில் அறிமுகமாகி அதுக்கப்புறமா எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஒரு பழக்க வழக்கம் மூலமாக அரசியலில் பிரவேசம் பண்ணாங்க இன்றைக்கி தமிழகத்தோட இரும்பு பெண்மணி அப்படின்னு அழைக்கப்படுற முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவில் நிறைய மர்மங்கள் நீடிச்சுக்கிட்டு இருந்தது இந்த ஒரு நிலைமையில இப்போ அதிமுகவினருக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய பேரிடியாக வந்து விழுந்திருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜெயலலிதா அவர்களுடைய மகள் நான் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கர்நாடகாவை சார்ந்த பெண் ஒருவர் ஒரு வழக்கு ஒன்று தொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய நினைவிடத்துக்கு போய் ஒரு சில விஷயங்களில் ஈடுபட்டிருக்காரு அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாகவும் பரவிக்கிட்டு இருக்கு அது சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட போய் பக்கத்தில் இருக்க அந்த பெல்சுங்களையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நியூஸ்க்குள்ளே போகலாம் ஸோ மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இறுதி வரைக்கும் திருமணமே செஞ்சுக்கல அப்படிங்கிறதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை இறுதி வரைக்கும் அவர் கூட இருந்தது அவருடைய தோழி மற்றும் தங்கை அப்படின்னு சொல்லப்பட்ட சசிகலா அவர்கள் மட்டும்தான் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு தங்கை இருக்காரு ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதில்லை அப்படின்னு நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க சசிகலா அவர்கள் மட்டும்தான் இறுதி வரைக்கும் கூட இருந்தாங்க சசிகலா அவருடைய சகோதரியின் மகனான சுதாகரன் அவர்கள் தான் ஜெயலலிதாவிற்கு வளர்ப்பு மகனாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்மளை எல்லாருக்குமே தெரிஞ்சதாம் இந்த ஒரு சூழலில் இப்போ திடீர்னு பெங்களூரை சார்ந்த பிரபலமான ஒரு பெண் ஒருவர் தன்னை ஜெயலலிதா அவருடைய மகள் அப்படின்னு தெரிவித்து இன்னைக்கு மிகப்பெரிய பரபரப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்காரு கர்நாடக மாநிலம் மைசூரை சேர்ந்த பிரேமா அப்படிங்கிற ஒரு பெண் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் அதாவது தீபாவளி தினத்தன்னைக்கு சென்னை மெரினா கடற்கரையில் இருக்க ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்துக்கு வந்திருக்காங்க நினைவிடத்துக்குள்ளே யாரையுமே அனுமதிக்காமல் இருந்த அந்த ஒரு சூழல்ல நான் ஜெயலலிதா அவருடைய மகள் அப்படின்னு அங்கே இருக்க போலீஸார்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க இதனால் அடைந்த போலீஸார் தொடர்ந்து அவங்கள தடுத்து நிறுத்தியிருக்காங்க இருந்தாலும் அவங்க தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ அங்கே இருந்த செய்தியாளர்களை சந்தித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் தான் ஜெயலலிதா அவருடைய மகள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எங்கிட்ட நிறைய இருக்குது கூடிய விரைவிலேயே அதை நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சூழல் செரிச்சுக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாக இருக்குது ஏற்கனவே ஜெயலலிதா அவருடைய விஷயங்களில் நிறைய குழப்பங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ புதுசாக கர்நாடகாவிலேருந்து பிரேமா அப்படிங்கிற ஒரு பெண்மணியானவங்க வந்து நான் தான் ஜெயலலிதா அவருடைய மகள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எங்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று கொளுத்தி போட்டிருக்காங்க இப்படி இந்த விஷயம் எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் பலரும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு வராங்க ஸோ வியூபோஸ் இந்த நியூஸ் பற்றினா உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்